தரிடா, உடல் சிதறிடா, அட தடைகள் தடம் செய்த படையடா. வீரப்பத போராட்டம் தான் கிராமத்தில் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு தொழிலை அந்த கிராமத்தில் இருக்கிறவர் எங்கே வேணாலும் பண்ணலாம். கையில் அவர்கிட்ட இருக்க வேண்டியது ஒரு மொபைல் ஃபோன். உதாரணத்துக்கு இப்போ கோடம்பாக்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னு ஒருத்தர் அப்லோட் பண்ணுறாரு, வீட்டோட விலை 1 கோடி ரூபாய். அவர் அப்லோட் பண்ண உடனே நம்ம ஆப் வச்சுருக்கிற 5 லட்சம் பேரோ 10 லட்சம் பேரோ 10 லட்சம் பேர்த்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஆந்திராவில் இருக்கலாம், கேரளாவில் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், கலிஃபோர்னியாவில் இருக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் கோடு இருக்கும். இப்போ காரைக்குடியில் நிறைய பங்களா இருக்குது, செட்டியார் பங்களாலாம் விற்கிறது. ஆனால் நம்ம அந்த காரைக்குடியில் இருக்கிற அந்த பங்களாவை நீட்டாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டோன்னா கலிஃபோர்னியாவில் இருக்கிறவர் வந்து வாங்கலாம். ஏன்னா பூர்வீகம் அவருக்கு காரைக்குடியாக இருக்கும். இதில் வந்து நம்ம விற்கிறது எல்லாமே, இடம், தோட்டம், வீடு, என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது சினிமா தேட்டராக இருக்கலாம், ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்கலாம். இதில் அடுத்ததான் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். நம்மெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ். இந்த 1 கோடி பேர் கூட ஒரு 25 கோடி பேரோ 30 கோடி பேரோ வருவாங்க. அவங்க நம்மளோட ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க போய் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும், எந்த கடையில் ட்ரெஸ் எடுத்தாலும், என்ன செலவு பண்ணாலும் அவங்களுக்கும் அதில் வருமானம் வரும், உங்களுக்கும் எனக்கும் அதில் வருமானம் வரும். இன்னைக்கு ஒரு டீ கடை வைக்கணும்னா 5 லட்சரூபா தேவைப்படுது, தெரியுமா? இப்போது நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, எந்த விதமான ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இப்போ பெங்களூரில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு 500 பேர் வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இப்போது, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணவங்கள மினிமம் 500 பேர் வரைக்கும் நான் சொல்ல, பெங்களூர் சிட்டி மட்டும். இங்கே வந்தால் உட்கார இடம் இருக்குமா? நான் என்ன சொல்லிட்டேன், நான் அங்கே வர்றேன். சிங்கப்பூர்லேருந்து இங்கே இன்றைக்கி ப்ராடக்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வரேன்னு சொன்னவங்கள்லாம் உண்டு. சேர்ந்து நம்ம எல்லோரும் ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி. இது இந்தியாவில் மட்டும் பண்ற பிசினஸ் இல்ல, இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த பிசினஸ் பண்ண முடியும்.